ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களும் மாணவர்களும் எழுச்சியாக நடத்தி வரும் போராட்டத்தை ஆதரிப்பதோடு நாளை தமிழகத்தில் நடைபெறவுள்ள கடை அடைப்பு மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தை ஆதரிப்பது பங்கேற்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். குறிப்பாக இன்று தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள போராட்ட சூழலுக்கு மத்திய மாநில அரசுகளுடைய பொறுப்பற்ற நடவடிக்கைகள்தான் காரணம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். குறிப்பாக இன்று காலை மாநில முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்தித்த போது பிரதமர் பொறுப்பற்ற முறையில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, நான் ஏதும் செய்ய முடியாது என்று கைவிரித்திருக்கிறார். குறிப்பாக மிருகவதை தடைச்சட்டத்தில் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் எருதை சேர்த்ததை நீக்கி திருத்தி ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். தற்போது உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வரலாம். அடுத்து கூடக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சட்டத்தை நிறைவேற்றலாம். அத்தகைய நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக பிரதமர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்திருக்கிறார். மக்களது கூட்ட இயக்கத்தின் சார்பாக மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சொல்லப்போனால் இந்த பிரச்சனை என்பது தி பாலிஸ் இன் தி கோர்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். பந்து என்பது மத்திய அரசாங்கத்திடம்தான் உள்ளது, அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். இத்தகைய சூழலில் கடந்த பல நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களும் மாணவர்கள் எழுச்சியுடன் நடத்தி வரக்கூடிய அந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த போராட்டத்தை ஆதரித்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நாளை கடை அடைப்பு அறிவித்திருக்கிறார்கள். தொழிற்சங்கங்களின் சார்பாக வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அத்தகைய போராட்டத்தை மக்களது கூட்ட இயக்கத்தின் சார்பாக நாங்கள் ஆதரிப்பதோடு அதில் பங்கேற்கும் என்பதை மக்களது கூட்ட இயக்கத்தின் சார்பாக உங்கள் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். சார், இப்போ முதல்வர் அவர்கள் பேசியிருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, மத்திய மாநில அரசு வந்து கூடிய விரைவில் நடவடிக்கைகள் எடுப்போம், அதை பார்ப்பீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாநில அரசு சட்டங்கள் கொண்டு வந்து அதை மத்திய அரசு ஆதரிக்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இந்த போராட்டத்தை மறைமுகமாக ஆதரிக்கிறார்கள் சொல்ல நினைக்கிறீங்களா? மறைமுகமாக அவர்கள் என்ன கருதுகிறார் என்பது பிரச்சனை அல்ல. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்திருக்கிறது. அந்த தடை நீக்கப்பட்டால்தான் ஜல்லிக்கட்டு நடத்த முடியும் என்ற நிலை உருவாகி இருக்கிற போது, மாநில முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கின்ற போது சட்ட வல்லுநர்களை சந்தித்து தடையை நீக்குவதற்கு அவசர சட்டம் கொண்டுவதற்கு பரிசீலிப்பதற்கு பதிலாக ஒற்றை வரியில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, நான் தலையிட முடியாது என்று பிரதமர் சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை அந்த பணமதிப்பு நீக்க அந்த நடவடிக்கையாக மக்கள் கோபம் என்பது திசை திருப்பிவிடுவது சரி என்று பிரதமர் கருதுகிறாரா என்னென்று புரிவாகவே மத்திய அரசாங்கத்திடம் தான் இந்த பிரச்சனை என்பது இருக்கிறது. இது தாண்டி இந்த அந்த கிராம சபைகளில் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றி அலங்காநல்லூரிலேயே அந்தந்த பகுதிகளில் வந்து நடத்த முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகைகளுக்கு மூத்த பத்திரிகைகள் சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருந்தாலும் கூட கிராம சபையின் அதிகாரம் அதை விட அதிகமானது, கிராம சபையில் தீர்மானம் நின்று இதை நடத்த முடியும். ஆனால் அதுக்கு வழிவகுக்காமல் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளும் இதை வந்து வளர்த்திருக்கே இருக்காங்க. வித்தியாசமான வடிவத்தில் திசை திருப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சரியானதில்லை. ஒரு கிராம சபையில் அந்த கிராமத்தில் உள்ள சொத்துக்களை அரசு எடுப்பதோ தனியார் நிறுவனங்கள் எடுப்பதோ அப்படிப்பட்ட நடவடிக்கை கிராம சபை ஊராட்சி அனுமதி அளிக்க வேண்டும். அதை தவிர ஒட்டுமொத்தமாக இத்தகைய மத்திய சட்டத்திற்கு திருத்தி அந்த சட்டத்திருத்தின் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு கிடையாது என்று தடை வைக்கின்ற போது அது மத்திய அரசு தான் தலையிட வேண்டும், மத்திய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும். இடதுசாரி கான்டெக்ஸ்ட்ல சொல்றதா இருந்தா ஒரு லுக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அரசியல் கட்சிகளை நாங்க பின்னாடி சேர்த்துக்கிற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆளும் அரசு வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்கள அடிச்சு விரட்டி சிறையில் எடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கட்சிகளை அண்டு விடாம, குறிப்பா எதிர்கட்சிகளை கூட அண்டு விடாம நடக்கக்கூடிய இந்த போராட்டம் எந்த அளவுக்கு போய் சேரும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாணவர்களுக்கு மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
மாணவர்களின் இந்த போராட்டம் வரவேற்கக்கூடியது, வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். ஆனால் மாணவர்களின் சக்தி விரயமாகிவிடக்கூடாது. மாணவர்களின் போராட்டம் என்பது அரசியல் புரிதலோடு கூடிய, தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு போராட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டும், தொடர வேண்டும். போராட்டத்தின் முதன்மை முழக்கமாக குறிப்பிட்ட ஒரு தொண்டு நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்பதாகவே தொடர்ந்து முன்னிறுத்தப்படுகிறது. எங்களுடைய கூட்டு இயக்க அறிக்கையில் மிக தெளிவாக நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு உருவாகியிருக்கிற இந்த நெருக்கடியான சூழல்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் பொறுப்பற்ற நடவடிக்கைகள்தான் காரணம் என்று. ஆகவே போராட்டம் என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகத்தான் அமைய வேண்டும். ஒரு தொண்டு நிறுவனம் பொதுநல வழக்கு தொடுத்ததற்காக, அந்த தொண்டு நிறுவனத்தை தடை செய்வதற்காகவே இவ்வளவு பெரிய மாணவர் சக்தி பயன்பட வேண்டும் என்றால் அது விரயமாகிவிடும். ஆகவே இதற்கு பின்னால் வேறு யாரோ மாணவர் சக்தியை சுரண்டுகிறார்களோ, தவறாக பயன்படுத்துகிறார்களோ, திசை திருப்புகிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. தொண்டு நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்பது பல கோரிக்கைகளுள் ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும். ஆனால் மத்திய மாநில அரசுகளின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும். இதற்கு முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் பொறுப்பு. 2 காலமாக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்கு மத்திய அரசு விரும்பவில்லை. அதே நேரத்தில் தோழர் ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த பட்டியலில், அதாவது காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை நீக்க வேண்டும் என்கிற நடவடிக்கையில் கூட மத்திய அரசு ஆர்வம் காட்டவில்லை. எனவே மத்திய அரசு முழுக்க பொறுப்பேற்க வேண்டும் என்கிற வகையில் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டமாக இந்த போராட்டம் அமைய வேண்டும். இந்த போராட்டத்தில் 4 தொடர்ந்து அலங்காநல்லூரிலும், 3 தொடர்ந்து மெரினாவிலும் நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் ஒரு இடத்தில் கூட மோடிக்கு எதிராக அல்லது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்படாதது அதிர்ச்சி அளிக்கிறது. நடிகர்களையும் நடிகைகளையும் வரவேற்கிற இந்த போராட்ட களம் அரசியல் தலைவர்களை புறந்தள்ளுவது திட்டமிட்ட ஒரு தூண்டுதல் நடவடிக்கையாகத்தான் தெரிகிறது. இது இயல்பாக மாணவர்கள் செய்கிற நடவடிக்கையாக தெரியவில்லை. எனவே மாணவர்கள் தங்களுடைய சக்தியை விரயமாக்காமல் போராட வேண்டும். அது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான போராட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய நாங்கள் 3 கட்சிகளும் இந்த மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கிறோம். சார், தடை மீறி சில இடத்துல வந்து ஜல்லிக்கட்டுகள் நடத்தப்பட்டுச்சு. அங்கே வந்துட்டு சில இடத்துல ஜாதிய ரீதியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சாதிய முரண்பாடுகள் இருக்கின்றன என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை குறித்து விவாதிக்க இது நேரமில்லை. எஸ், அந்த மாணவர்கள் எல்லா கட்சியுமே வரிசையாவே அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதிமுக, திமுக எல்லா கட்சியிலும் குற்றம் சாட்டுறாங்க. கடைசி கட்டத்தில் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அதுக்கு ரொம்ப நீண்ட காலமாக ஒரு வலியுறுத்தல ஏற்படுத்தி அந்த தீர்மானத்தை கொண்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அதை பார்க்க முடியாது. வெறுமனை யாரும் தூண்டி வர்றார்கள் என்ற அடிப்படையில் மட்டும்தான் மாணவர்கள் வந்து அரசியல் கட்சிகளை அண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுமா? அவங்க அரசியல் கட்சின்னு பொதுவாக சொல்றாங்களே தவிர, அது உண்மையிலே கோபம் யார் மேலன்னா பொன் ராதாகிருஷ்ணன் மேலே, தமிழிசை மேலே. ஏன்னா அவங்க தான் திரும்ப திரும்ப பொன் ராதாகிருஷ்ணன் சென்றாண்டு சொன்னார், 2016 ஜல்லிக்கட்டு உறுதியாக நடைபெறும் என வாக்குறுதி கொடுத்தார். அதே போல் இந்த ஆண்டும் சொன்னார், கண்டிப்பாக நடைபெற்றே தீரும்னார். அதே மாதிரி முதலமைச்சர்னு சொன்னார். இந்த அரசியல்வாதிகளை தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்படி திரும்ப திரும்ப போய் சொல்கிறாங்களேங்கிற கோபத்தில் மொத்தமாக அரசியல்வாதிகளை வேண்டான்னு சொல்கிறாங்க. இல்லை, திரும்ப சரியாக சொன்னார். எங்களை போன்ற கட்சிகள் ஒரு பிரச்சனையை மக்கள் கவனத்திற்கு கொண்டு வரலாம், அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு வரலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதென்பது மத்திய அரசு, மாநில அரசுகள் தான். ஆகவே தான் இந்த போராட்டம் என்பது மத்திய அரசு, மாநில அரசுக்கு எதிராகத்தான் இருக்க வேண்டும் என்பது தான் நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். டிமானிட்டைசேஷன் செய்தபோது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் பிரதமர் அப்போது ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தார். ஆக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருப்பதனால் அவசர சட்டம் கொண்டு வர முடியாது என்று வாதிடுவது ஏற்புடையதல்ல. இதிலிருந்தே பிரதமர் தனது பொறுப்பை தட்டி கழிக்கிறார் என்று தெரிகிறது. பால் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இல்ல, மத்திய அரசு வந்து மோடி காலில் இருக்குது. அவர் தள்ளல,
அவர் தலையில தட்டி கழிக்கிறாரு, தட்டி உள்ளாங்க தட்டி கழிக்கிறாரு. அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்த மறுக்கிறாரு. நான் சொல்றேன், அதாவது ஒரு நிமிஷம், அவர் வந்து ஒரு பிரதமர் இரட்டை வேடம் போடுகிறார். ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலவில் இருக்கிற போது ஒரு மத்திய சட்டத்தை, அகில இந்திய அளவிலான சட்டத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு கடமை என்பது அதிகாரம் என்பது மத்திய அரசிடம் உள்ளது. ஆகவே மாநில முதலமைச்சர் மத்திய அரசை அணுகுகிறார். அப்படி மாநில மத்திய அரசை அணுகி சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் சொல்கிறோம், அறிக்கையில் சொல்கிறோம், மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசு நிர்பந்தம் கொடுக்க வேண்டும் என்று. அப்படி செல்லுகிற போது பிரதமர் மோடி அவர்கள் இங்கே பல லட்சக்கான இளைஞர்கள் மாணவர்கள் போராடி வருகிறார்கள். உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பு என்பது தடையாக இருக்கிறது, வழக்கு நிலையில் இருக்கிறது. ஆகவே அந்த மத்திய சட்டத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு அதிகாரம் என்பது மத்திய அரசுக்கு இருக்கிற போது வழக்கு நிலையில் இருக்கிறது, நான் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு மோடி பிரதமர் சொல்வது என்பது நாடு முழுவதும் பணமதிப்பினுக்கு நடவடிக்கையாக மக்கள் கொந்தளிக்கிற போது, அந்த பிரச்சனை தீராத போது, ஒருவேளை இத்தகைய போராட்டத்தினால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற அந்த கருத்தும் இருக்கலாம். ஆகவேதான் மீண்டும் சொல்கிறோம், சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அதிகாரம் என்பது மத்திய அரசாங்க மத்திய அரசிடம் இருக்கிறது, அதை மோடி அவர்கள் தட்டி கிழக்கால் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. முக ஸ்டாலின் அறிக்கையில் வந்து சட்டமன்றத்தினுடைய ஒரு அவசர சட்டம் மாநில அரசு சட்டமன்றத்துக்குள்ள பிறப்பிக்கணும், ஒரு தீர்மானம் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பயன்படுத்ததாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் வேண்டும் வந்து உரிய தீர்வாக இருக்குமா? மத்திய அரசாங்கத்துக்கு நிர்பந்தம் கொடுக்க வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் கொடுப்பதற்காக சட்டமன்றத்தை கூட்டலாம், தீர்மானம் நிறைவேற்றலாம், எல்லாம் ஒரு வகை அரசுக்கு நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கை. தமிழக அரசும் அவசர சட்டம் கொண்டு வரலாம்,